ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி ஷார்ட்ஸ் துடை நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா அன்றாடம் வாழ்க்கையில் பல விஷயங்களை கடந்து போயிருப்போம் அப்படின்னா சில விஷயங்களை பார்க்கும்போது ஏன் இப்படி இருக்குது அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்மளுக்குள்ளே எழும் உதாரணமாக நம்ம சின்ன வயசில் போட்டுருந்த ஜீன்ஸ் பேண்டில் எதுக்கு பக்கத்தில் எல்லோ கலரில் பாக்கெட் பக்கத்தில் இருக்குது அண்டு சில ஷர்ட்ஸ்க்கு பின்னாடி எதுக்கு லூப் ஹோல்ஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் நம்மளுக்குள்ளே எழும் இதே மாதிரியான கேள்விகளுக்கான விடையை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்காக இதுக்காக நான் ஒரு பிரத்யேகமான பிளேலிஸ்ட் கூட உருவாக்கியிருக்கேன் இப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்ம இந்த லிஸ்ட்டை எதை பற்றி பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா நம்ம சின்ன வயசில் போட்ட எல்லாரும் போட்டு இந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் எல்லோ கலர் ஒரு பட்டன் பாக்கெட் பக்கத்தில் இருக்கும் அது ஏன் அப்படின்னு யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அதாவது எல்லோ கலர் பட்டன் இல்லைங்க அது பேர் ரிவீட் அது ஏன் இருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் ஜீன்ஸ் வேண்ட் அதிகமாக வந்து சுரங்க தொழிலாளர்கள் பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க அண்ட் அவங்க பயன்படுத்தும் போது என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃபேன் நல்லா இருந்திருக்கு பட் ஆனால் அவங்களோட பாக்கெட்டு அந்த ஜாயின்ஸ் இடத்துல வந்து அது அது ரொம்பவே கிழிஞ்சு கிழிஞ்சு போயிருக்கு இது வந்து ஜாக்கப் டபிள்யூ டேவிஸ் அப்படிங்கிற டெய்லரோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அவர்கிட்ட இதே மாதிரி கம்ப்ளைண்ட் சொன்னாங்க இருக்கு அப்படின்ட்டு ஸோ அதுக்கு ஒரு தீர்வு அவர் தான் அந்த ரிவீட் தான் ரிவீட் அடிச்சு ஸ்ட்ராங் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாரு அண்ட் அதுக்காக பேட்டர்ன் வாங்க அவர்கிட்ட காசு இல்லாததுனால அவர் வந்து லீவிஸ் கம்பெனி கூட சேர்ந்து பேட்டர்ன் வாங்கினார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணில் அந்த பேட்டர்ன் அவங்க வாங்கிட்டாங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிவீட் வந்து ஜீன்ஸ் ஃப்ரெண்டுக்குள்ளே வந்துச்சு நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா ஷேர்ட்டு பெயிண்ட் இருக்கிற லூப் தான் பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் என்னடா ஷேர்ட்டு பிள்ளை எதுக்கு இது இருக்குன்னு நிறைய கேள்வி வேணும் இந்த இது எதுக்கு முதல்ல வச்சாங்க அப்படின்னா அதாவது அந்த காலத்தில் கப்பலில் போகக்கூடிய சேலர்ஸ் எல்லாருமே கப்பலில் அதிகபட்சமான இடம் இருக்காது ஸோ நம்ம ஷார்ட்டை எல்லாத்துக்கும் நம்ம துவைச்சோம் அது போடணும் கப்போர்டில் வைக்கணும் அப்படின்னா அதிகபட்சமான இடம் தேவைப்படும் ஸோ இந்த மாதிரியான ஒரு லூப் ஹோல் பேக்கில் இருந்துச்சுன்னா அது அப்படி ஈஸியாக எங்கே வேணும் ஒரு குட்டு சின்ன ஆணி இருந்தால் கூட தொங்கப்பட்டு போயிடலாம் அதனால தான் அந்த மாதிரியான லூப் ஹோல்ஸு ஷேர்ட் ப்ரெண்ட்டே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஜீன்ஸ் ஃபேன்லாம் பார்த்துருக்கோம் ஒரு சில ஃபேண்ட்லேயும் பாக்கெட்டுக்குள்ளே ஒரு குட்டி பாக்கெட் இருக்கும் அதை நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்க அது ஏன் இருக்குது நாம் இப்போ வரைக்கும் அந்த பாக்கெட்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாம இப்போ ஒரு சில்லற காசு ஏதாவது பஸ் டிக்கெட் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் இருக்கோம் பட் ஆனால் உண்மையிலேயே அந்த பாக்கெட் எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது ஆயிரத்தி எண்ணூறுகளில் கிலோ உருவாக்கப்பட்டுருச்சு அந்த காலகட்டங்களில் மக்கள் மத்தியில் பிரிஸ்ட் வாட்ச் கிடையாது அதை விட அதிகமாக அவங்க பாக்கெட் வாட்ச் தான் யூஸ் இருந்தாங்க அந்த பாக்கெட் வாட்சை வைக்க தான் அந்த மாதிரியான டின்னி பாக்கெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போது அது கொஞ்சம் நல்லா ஃபேஷன் மாதிரி எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அஸ் லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா நீ எல்லாரும் ஷூ பார்த்துருப்பீங்க அந்த ஷூ லேஸுக்கு முன்னாடி சிறுசாக ஒரு மெட்டல்லையோ எல்லாரும் பிளாஸ்டிக்லேயோ ஒரு இது இருக்கும் அதுக்கு பேர் என்ன அண்ட் அது எதுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அதோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்லெட் அண்ட் அது எதுக்கு இருக்குது அப்படின்னா அந்த லேஸோட அதாவது அந்த லேஸ் வந்து முன்னாடி அந்த ஆக்லெட் இல்லை அப்படின்னா காலப்போக்கில் அந்த நூலெல்லாம் பிரிஞ்சிடும் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் நம்ம லேஸை டைப் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்காகவும் தான் அந்த ஆக்லட் அப்படிங்கிற விஷயம் வச்சுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அது ஏன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை பற்றியும் ஒரு வீடியோ போடுவேன் ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் நிறைய ஃபேக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்